ஐயா அதே மாதிரி உங்க வீடியோல பார்த்தேன், கலர் கலரா ரிப்பன்லாம் வெட்ட சொல்றீங்க, அது கண்டிப்பா பரி அது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? 100% வேலை செய்யும். அதாவதுக்குமா ஒவ்வொரு பிளானட்டுக்கு கலர் இருக்கு. ஆமா, இப்போ சுக்கிரன்னா வெண்மை, சுக்கிரன்னா பிங்க் கலர், சந்திரன்னா வெள்ளை, சூரியன்னா ஆரஞ்சு, சனினா டார்க் ப்ளூ, ராகுனா கருப்பு, கேதுனா மல்டி கலர், பல வண்ண நிறம். இப்படி ஒவ்வொரு பிளானட்டுக்கு இருக்கா இல்லையா? ஸோ அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் மோசமாக இருக்கோ, இப்போ உதாரணமாக 4வது இடங்கிறது ப்ராப்பர்ட்டி சொத்து. ஒரு ஜாதகத்தில் 4 கூடியவர் சுக்கிரன் பலமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு கும்பலக்கணத்துக்கு கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், அங்கே போய் சுக்கிரன் பலமாக இருக்கார், அவர் கூட போய் கேது சேர்ந்துருப்பார், சொத்தே வாங்க விடாது. கேதுங்கிறது ஒரு ஏபிஎஸ் பிரேக், லேட்டஸ்ட் பிரேக்கு கேதுங்கிறது ஏபிஎஸ் பிரேக். கேதுங்கிறது வேகத்தடை, சொத்தே வாங்க விடாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு மல்டி கலர் ரிப்பன் கட் பண்ணிட்டு போங்க. கேதுங்கிறது பல வண்ண நிறம், ஸோ மல்டி கலர் ரிப்பன் எடுத்து சும்மா 1 அடி நீளத்தில் மல்டி கலர் ரிப்பன் வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி கீழே போட்டு போங்க. இது கேள்விலாம் எப்படி வரும், கட் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. கீழே தூக்கி போட்டு போங்க, சக்ஸஸ் ஆயிரும். இப்படி தான் பரிகாரம் சொல்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு கடந்த மூணாம் தேதி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழல். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டம் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இதுக்கு முன்னாடி சமீபத்தில் வந்த ஒரு லா, அது கவர்மெண்ட் போட்ட ரூல், கரெக்டான ரூல். அதாவது பட்டா இல்லாமல் எந்த ஒரு சொத்தும் பத்திர பதியக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இவங்களுக்கு அட்வான்ஸ்லாம் வாங்கிடுறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் பணம் நெருக்கடி. ஸோ அந்த பத்திரம் பதிஞ்சா தான் பணம் வரும். ஸோ ரிஜிஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ வச்சுருவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. 3வது தேதி காலையிலே எனக்கு அழைப்பு மெசேஜ், சரி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்மகிட்ட ரெகுலராக பேசி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஐயா கூப்பிட்டு, என்னங்க ஐயா கூப்பிட்டுருந்தீங்களான், ஐயா இப்படி ஒரு குழப்பமாகி போச்சு, நாளைக்கு காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன், திடீர்னு வாங்குற பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா பட்டா இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாங்கிறாங்க, அதனால் ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி வைக்கிற நிலைமை ஆயிருமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், அப்படியா, சரி அவங்க ஹாரோஸ்கோப்பை வாங்கி பார்த்துட்டு ஒரு கொய்யா ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க, தடை வராது, போங்க. கொய்யா பழம் வாங்கி, கொய்யா வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க. அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தில் 3வது அதிபதி உட்காந்துருக்காரு. அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரங்கிறது வைனாசிகம்னு பேர். வைனாசிகம்னா பரம்பரை டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு அதுக்கு பேர் ஆங்கிலத்தில். வைனாசிகம்னா நோயின்னு பேர், நோய்ங்கிறது பரம்பரையாக வரக்கூடிய நோயின்னு பேர். அதில் போய் புதன் உட்காந்துருக்காரு. அந்த நட்சத்திரமே வந்து கொய்யா பழத்தினுடைய நட்சத்திரம். அதில் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க, நோய்க்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போங்க, ஒன்றும் வராது, ரிஜிஸ்டர் ஒன்றும் கேட்க மாட்டார். அதே மாதிரியே அவங்க சாப்பிட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, எந்த சலனமும் இல்லாமல் ஆயிடுச்சு, உங்கள் கொய்யா பழம் பரிகாரம் சூப்பருங்க ஐயா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாரு. ஸோ என்னுடைய பரிகாரங்கிறது சற்றே வித்தியாசமானது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் வரும். சிலருக்கு ரிப்பன் வரும், சிலருக்கு செங்கல் உடச்சி போட்டு போங்கன்னு சொல்லுவோம், சிலருக்கு போய் கரடி பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம், ஒரே பரிகாரமாக இருக்காது. 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா பைனாப்பிள். அப்போ ஒரு 1வது நட்சத்திரக்காரங்க வருமானமே இல்லை, சரி பைனாப்பிள் சாப்பிடுங்க போங்க. 2வது நட்சத்திரம் அஸ்வினி, அஸ்வினி நட்சத்திரம் வந்து பைனாப்பிள், பைனாப்பிள் சாப்பிடுங்க காசு வரும், அந்த கண்டென்ட்டை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் பைனாப்பிள் மரம் நடுங்க, இப்படிலாம் பரிகாரம் சொல்கிறோம். அதனால் ஒரே பரிகாரம் ஒரே மாதிரி இருக்காது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 9 பிளானட்டுக்கு தான் பரிகாரம் தேடுறாங்க. நான் அந்த பிளானட் உட்காந்த நட்சத்திரத்துக்கு பரிகாரம் கொடுக்குறேன். நட்சத்திரங்கிறது நிலையானது, பிளானட் இப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இங்கே சந்திரன் இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து இன்றைக்கி ரோகிணியில் இருக்காருன்னா நாளைக்கு சந்திரன் வேறு நட்சத்திரத்துக்கு போயிடுவார், மிருகசீரிசத்துக்கு போயிடுவார், புரியுதா இல்லையாம்மா? அதனால் நான் அந்த நட்சத்திரத்துக்கான கண்டென்ட்டுக்கு பரிகாரம் கொடுக்குறேன். அதில் அந்த பேர் அதிலெல்லாம் நிறைய வித்தியாசமாக சொல்கிறோம்.